அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முடிச்சியை பற்றி. இந்த முடிச்சு தெரிஞ்சிருந்தாலே நம்ம வேலை பலு பாதியாக குறையும். அந்த மாதிரியான முடிச்சு, இந்த முடிச்சியை இன்னார் தான் பயன்படுத்தணுன்றதெல்லாம் இல்லை, யார் எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணுன்றது தான் முக்கியம். எலக்ட்ரிஷனோ பிளம்பரோ இல்லை மற்ற வேலையாட்கள் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த முடிச்சு தெரிஞ்சிருந்தாலே ஒரு ஒரு கெத்து தான். அந்த மாதிரியான முடிச்சு இது. ஈவன் ஒரு வீடு காலி பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த முடிச்சு இருந்தாக்கா ஒரே ஆளாக மேலேருந்து ஒரு பொருளை கட்டி கீழே இறக்கிட்டு மேலேருந்து அந்த முடிச்சையும் அவுத்துக்கலாம். அவுத்துட்டு மறுபடியும் அடுத்த பொருளும் மேலேருந்து கட்டி இறக்கலாம். அந்த மாதிரியான முடிச்சு வேலை பலகோ பாதியாக குறைக்கும் நான் முன்னாடி சொன்ன அந்த மாதிரியான முடிச்சுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட ஒரு டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது, அதனால் வெயிட்டாக தான் இருக்குது. இதில் உங்களுக்கு இந்த முடிச்சை காமிக்கிறேன். ஒரு நீளமான கயிறு தேவைப்படுறதுக்கு நீளமான கயிறில் இந்த முடிச்சை போட்டு காட்டுறேன். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆகும், சேர் இருக்க இடம் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆகும், கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஆகும்னு நினச்சிங்க, ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்க. ஒரு நீளமான கயிறை ரெண்டாக மடித்து அதில் ஒரு முனையை மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடித்து இந்த ரிங்கு உள்ளே விடுறேன். விட்டுட்டு அடுத்த முனையை இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு மறுபடியும் மடிக்கிறேன். மறுபடியும் மடிச்சுட்டு இப்போ ஒரு ரிங்கு ஆச்சு இல்லையா, அந்த ரிங்கு மேலேயே மறுபடியும் விடுறேன், அந்த ரிங்குக்குள்ளே விடுறேன். விட்டு அடுத்த எண்டு பிடிச்சி இழுக்குவேன். இழுத்தோடனே டைட் ஆகிடும். இப்போது இந்த எண்டு வந்து டைட் ஆகிடுச்சு. நம்ம லிஃப்டிங் பண்ண போகிற எண்டு இதுதான். இதை பிடிச்சி தான் நம்ம லிஃப்ட் பண்ணணும். இன்னொரு எண்டை வந்து கையில் வச்சுக்கணும். நான் விட்டுருக்கேன், நீங்கள் பண்ணும்போது கையில் விடக்கூடாது. அந்த எண்டை பிடிச்சிக்கணும். அந்த எண்டு வந்து ட்ரிகர் எண்டு, அதை பிடிச்சி இழுத்தால் தான் நாட்டு ரிலீஸ் ஆகும். இப்போ அந்த எண்டை பிடிச்சி இழுக்குனா ரிலீஸ் ஆகும் பாருங்க. ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம லிஃப்ட் பண்ணும்போது அந்த எண்டை பிடிக்கக்கூடாது, கையில் மட்டும் வச்சுக்கணும். மறுபடியும் போட்டு காட்டுறேன். அந்த ரிங்கில் அந்த நீளமான கயிறை மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ஒரு எண்டை மறுபடியும் மடித்து அந்த ரிங்கில் விடுறேன். விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு எண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த எண்டை மறுபடியும் மடித்து அதே ரிங்கு உள்ளே விடுறேன். விட்டுட்டு அடுத்த எண்டை பிடிச்சி இழுத்தா டைட் ஆகிடும். இப்போ இழுக்கிற எண்டு வந்து லிஃப்டிங் எண்டு. அது வந்து அந்த எண்டை பிடிச்சி தான் லிஃப்ட் பண்ணணும். அந்த அடுத்த கயிறை பிடிச்சி இழுத்திங்கனாலே அது நாட் ரிலீஸ் ஆகிடும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். லிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து தான் நினச்சிங்க. இப்போ அந்த எண்டு வந்து ட்ரிகர் எண்டு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த எண்டை பிடிச்சி இழுத்த உடனே நாட்டு ரிலீஸ் ஆகிடும். இது லிஃப்டிங் எண்டு. அது லிஃப்டிங் எண்டு கையில் வச்சுருக்கிறது வந்து ட்ரிகர் எண்டு. இப்போ இழுக்கிறேன் பாருங்க. இழுத்த உடனே ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்க. ரெண்டு கயிறை ஒரு கம்பியில் கட்டியிருக்கேன். அடுத்தது நம்ம போட போகிறது ரோப் லேடர் இல்லை கயிறு அணி சொல்லுவாங்க. ஒரு ரிங்கு மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு மேலேருந்து வர கயிறை அது அந்த ரிங்கு உள்ள கொடுத்து அதை இழுத்துக்கிறேன். வெளியே இழுத்துட்டு கம்பியை சொருகிறேன் உள்ள ஒரு பைப்பை. டைட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கு நேராக நிற்கிற மாதிரி மூணு விரலில் ஒரு ரிங்கு போட்டுக்கிறேன். அப்படியே அது உள்ளே விட்டு இந்த மேலேருந்து வர கயிறை அது உள்ளே கொடுத்து வாங்கிக்கிறேன். வெளியே இழுத்துக்கிறேன். அது ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக கொஞ்சம் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், லூஸ் பண்ணி டைட். இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கு அந்த கம்பி. இதுதான் வந்து ரோப் லேடர் சொல்லுவாங்க. எவ்வளோ இழுத்தாலும் இறங்கவே இறங்காது, அது மேலே நிற்க நிற்க டைட் இன்னும் இறுகி டைட் ஆகிட்டு தான் இருக்கும் தவிர அவராது. அடுத்த இன்னொரு கம்பியும் கட்டி காட்டுறோம் பாருங்க. ஒரு ரிங்கு போடுறேன், மேலேருந்து வர கயிறை இழுக்கிறேன், வெளியே இழுத்துக்கிறாது, அவ்வளோதான்.
கம்பியை சொருகிறான். இது பெரும்பாலும் யூஸ் பண்ற இடம் ரொம்ப ரேர் தான். பழைய படத்துலலாம் பார்த்தா தெரியும், ஹெலிகாப்டர்ல ஹீரோ ரோப் லேடர்ல தொங்கிட்டு போவார் கயிறில, அந்த மாதிரியான முடிச்சு இது. இல்ல ஒரு சில வேலையில கொஞ்சம் ரிஸ்கியான ஒர்க் பண்ற இடத்துலலாம் யூஸ் பண்ணக்கூடிய முடிச்சு இது. இப்போ அந்த பைப்ப உள்ள சொருவிடலாம், சொருவிட்டு இழுத்தா டைட் ஆயிடும். லூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வர அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கலாம். இப்ப ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு. இப்ப இது மேல புடிச்சு மேல நிக்க நிக்க இன்னும் டைட் ஆகிட்டு தான் போகும். தர லூஸ் ஆகாது இது, எவ்வளவு இழுத்தாலும் ஒரு ஆள் நின்னா இன்னும் டைட்டாக தான் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.